நமஸ்காரம். இப்போ நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா, தாத்தா சொன்ன குட்டி கதைகள், சின்ன பசங்களோட கதை. இது சொன்னவர் திருமுரு கிருபானத்வாரியர் சுவாமிகள், அகந்தை அகற்றல். நம்ம இப்போ பார்க்க போகிறோம், கதைக்குள்ளே போகலாம். எவ்வளோ பெரிய பக்தலாக இருந்தாலும் சில சமயங்களில் தானென்று அகந்தை வந்துவிடும். தன்னை உயர்வாக நினைத்து கொள்வார்கள். தனக்கு நிகழ் யாரும் இல்லை என்று அகந்தை உருவாக்கும். அது மாதிரி அர்ஜுனனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, பகவானே எனக்கு தேர் ஓட்டுகின்றார் என்று. திரௌபதிக்கும் தன்னை விட பதிவிரத்தை யாரும் இல்லை என்று. நாரத தான் தான் உயர் பக்தர் என்று. பிரபாகரும் தான் தான் பெரிய பக்தன் என்றும் உண்டாயிருந்துச்சு. இவர்களுடைய கர்வத்தை அடக்க வேண்டும் என்று பகவான் எண்ணினார். அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டிக்கொண்டு காட்டு வழியாக போகின்றார்கள். கொஞ்ச தூரம் போனவுடன் அங்கு ஒரு ஆசிரமம் தெரிகிறது. பூச்செடிகள் பூத்து குலுகின்றன. நந்தவனம் அழகாக இருந்தது. ஒரு பெரிய மகரிஷி சாந்தமாக வடிவானார். நீண்ட கத்தி ஒன்றை எடுத்துக்கொண்டு இப்படியும் அப்படியுமாக தீட்டு கொண்டிருந்தார். அர்ஜுனன் அந்த மகரிஷியை ஏன் கத்தியை தீட்டுகிறார் என்று கேட்டார். கிருஷ்ணர் சொல்கிறார், நாட்டில் 4000, நாம் ஏன் அதை பார்க்க வேண்டும் என்றார். இல்லை இல்லை, இவரை பார்த்தாக வேண்டும் என்று அர்ஜுனன் கூறினார். தேரை அங்கேயே விட்டுவிட்டு இருவரும் ஆசிரமத்தில் அருகே சென்றார்கள். மகரிஷியை பார்த்து நமஸ்காரம் பண்ணினார்கள். சுவாமி, எதற்காக கத்தியை தீட்டினீர்கள்? கமண்டலம் ஏந்தும் கையில் கத்தியா என்று கேட்டார். அந்த அயோக்கிய பையனை பிரபாகரன் அவனை கண்டால் வெட்டனும் என்றார். ஏன் சுவாமி அவர் மீது அவ்வளோ கோபம்? பின்ன என்னையா கடவுள் இங்கே அங்கே என்று கேட்டா எங்கேயாவது சொல்ல வேண்டன? தூணிலை இருக்கின்றான் என்று சொல்லியிருக்கிறான். சுவாமி வந்து தூணில மூச்சை அடக்கி எவ்வளோ சிரமப்படுவார். அப்படி ஏன் சுவாமிக்கு கஷ்டத்தை கொடுத்த பிரபாகரனுக்கு வெட்டி கத்தியாக தீட்டு கொண்டிருக்கின்றேன், வெட்டணும் என்று கோபத்தோடு சொன்னார். இன்னொருத்தவர் யார்? அப்புறம் திரௌபதி ஒரு அம்மா. துச்சானன் அந்த அம்மாவை புடவை அவுத்தா பீமா அர்ஜுனா என்று கூப்பிடக்கூடாதா? எங்க சுவாமியை கூப்பிட்டார். அவர் பாதி சாப்பாட்டை விட்டுவிட்டு ஓடி வந்தார். மலைய மலையாக புடவை கொடுத்து சுவாமி கையை நோவடித்தார். அதனாலே அவளை கண்டால் வெட்டணும் என்றார். இன்னொருத்தவர் யாரா இருக்கிறாரா என்று கேட்டார். ஆமா இருக்கிறாங்க என்று கோபத்துடன் சொன்னார். யார் அவங்க? நாரதர் ஒரு பையன் இருக்கின்றான். எப்ப பார்த்தாலும் தான் தான் நாராயணன் நாராயணன் கூப்பிட்டு விட்டு சுவாமியை தூங்க விடாம பண்றான். அவனை கண்டா வெட்டனும் இருக்கின்றேன். இவ்வளோதானா? இன்னும் யாராவது இருக்கிறார்களா? இருக்கான் ஒருத்தவன், இப்ப சொல்ல போறான் பாரு, பரம யோக்கியன் அர்ஜுனன் ஒருத்தவன் இருக்கின்றான். அர்ஜுனன் எதிரியிலே சொல்கின்றான். அவர் அர்ஜுனன் என்று தெரியவில்லை. அவனை கண்டால் கண்ட துண்டமாக வெட்டனும் என்றான். ஏன், அவன் என்ன செய்தான்? என்ன செய்தானா? ஏய், சர்வலோகம் படைத்த பெருமாள் சர்வநாயகன் வைகுண்ட வாசன் அஷ்டலட்சுமிக்கு அதிபதி, அவரையா இந்த பயலுக்கு தேர் ஓட்டுறது? இந்த குந்தி பெத்த பிள்ளைக்கு வேறு சார்தி கிடைக்கவில்லையா? அவனை கண்டால் கண்ட துண்டமா வெட்டணும். அது சரி, இவ்வளோ கேட்கிறீங்களே, நீங்க யாரு? அர்ஜுனன் நடுங்கி விட்டான். பகவானே தன் சுய வடிவத்தை காட்டினார். நான் தான் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினேன் என்று சமாதானம் சொன்னார். அர்ஜுனன் அகந்தை தன்னாலே மறைந்தது. அந்த மகரிஷி பக்தி முன்னால் தன் பக்தி எம்மாத்திரம் என்று நினைத்தான். ஒரு தடவை சத்தியசபா கதை நடந்தபோது லிப்கோ அதிபர் வந்திருந்தார். அப்புறம் காமராஜரும் வந்திருந்தார். இந்த கதையை லிப்கோ அதிபர் காமராஜர் கிட்ட நான் சொன்ன மாதிரியே சொன்னார். அவர் சொல்லும்போது அயோக்கிய பையிலே, டேய், ஏய், உன்னை பார்த்தா என்ன பண்ண போறேன் பார் என்று கத்தியை தீட்டு அபிநயத்தோடு சொன்னார். காமராஜர் அதை பெரிதும் ரசித்தார். மேடல் இருந்த நானும் அதை ரசித்தேன். என்னை போலவே அபிநயிக்கிறாரே என்று இதை கூறியவர் வாரியர் சுவாமிகள். ஓகே, நன்றி. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு போய் சேரட்டும். தேங்க்யூ.